அச்சயத் திருதிய நாளில் என்ன செய்ய வேண்டும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி ஆதரவு கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அச்சயத் திருதியை என்றால் தங்கம் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் அச்சயத் திருதியை நாளில் தானங்கள் செய்ய வேண்டும் இதைத்தான் சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றன வருகிற அச்சயத் திருதியை என்று இல்லாதவர்க்கு உங்களால் முடிந்தளவு தானம் செய்யுங்கள் தங்கம் வாங்காத தங்கம் வாங்க முடியாத சில உன்னதமான நாளில் தானம் செய்வோம் நாமும் நம் சந்ததியும் குறையின்றி வாழ்வோம் சித்திரை மாதம் அமாவாசையை எடுத்த மூன்றாம் நாள் வரும் திதி அச்சய திருதியை வருகிற வெள்ளிக்கிழமை மே பதினாலு அன்று அச்சய திருதியை நன்னாள் மகத்துவம் வாய்ந்த இந்த நாளன்று எந்த செயலை துவங்கினாலும் அது முழுமையாக வெற்றி வரும் என்பது ஐதீகம் அச்சயம் என்றால் பூர்ணமானது நிறைவு மிகுந்தது என்று அர்த்தம் குறையவே குறையாது என்று பொருள் அதாவது அழியாத பலன் தரக்கூடியது என்பார்கள் வளருதல் என்று அர்த்தம் உண்டு இந்த திருநாளில் துவங்கும் நட்காரியங்கள் பன்மடங்கு பலனை பெற்றுத்தரும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் சங்கநிதி பதுமநிதி என்னும் ஐஸ்வர்யங்கள் கலசங்களை பெற்ற நாள் அச்சய திருமகளின் எட்டு அவதாரங்களுள் ஐஸ்வரிய லட்சுமி மற்றும் தானிய லட்சுமி தோன்றியது இந்த திருநாளில்தான் என்கிறது புராணம் சரி திருதை நாளில் என்னதான் செய்ய வேண்டும் தங்கம் வாங்குங்கள் என்று எதிலும் குறிப்பிடவே இல்லை மாறாக ஒரு குந்துமணி அளவேனும் தங்கத்தை தானம் வழங்குவது மிகச்சிறந்த புண்ணியம் என்கிறது தர்ம சாஸ்திரம் அதேபோல் புண்ணியம் நிறைந்த இந்த நன்னாளில் முடிந்தவரை தானம் செய்யுங்கள் ஆடை வழங்குங்கள் இல்லாதோருக்கு போர்வை வழங்குங்கள் அன்னதானம் செய்யுங்கள் ஒரு ஐந்து பேருக்கு எனும் உணவு பட்டலம் வழங்குங்கள் உங்கள் வீட்டுக்கு ஐஸ்வர்ய லட்சுமி வருவாள் ஐஸ்வர்யம் உங்கள் இல்லத்திற்கு என்றைக்கும் குடியிருக்கும் முக்கியமாக உப்பு சர்க்கரை மஞ்சள் என வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற பொருட்கள் வாங்குவதும் தானமாக கொடுப்பதும் தரித்திரங்களை எல்லாம் போக்கும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் இது மாதிரி இன்னும் பல்வேறு வீடியோக்களை நம்ம பதிவு செய்ய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே ஒரு பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வருவது நான் மகேஸ்வரன் நன்றி வணக்கம்